வாங்கப்பா. நாங்க கிட்டம்பட்டி விவசாய ஆபீஸ்ல இருந்து வர்றோம். உங்க பேரு? சாந்தி புளோரா. சாந்தி புளோராவா? இது என்ன பழம்க்கா? பேஷன் ஃப்ரூட். இது பேஷன் ஃப்ரூட்டா? பேஷன் ஃப்ரூட்டு. இது பழுத்து அது கிலோ 80 ரூபான்னு மார்க்கெட்ல பண்றோம். சேல்ஸ் பண்றோம். இது ஏதாவது உரம் மருந்து அதெல்லாம் வந்து எரு மட்டும்தான், உரமே கிடையாது. அந்த உரம் போட்டா பழம் வந்து புளிப்பாயிரும். புளிப்பாயிரும். இப்ப வந்து இது நல்லா டேஸ்டா ருசியா இருக்குமா? நல்லா இருக்கு. இது நடவு செஞ்சா எவ்வளவு நாள் எடுக்கலாம்? அதே 6 மாசம். 6 மாசம். 6 மாசத்துல பூ எடுத்து காயா வருமா? காயாயிரும். காயாக எவ்வளவு நாள் ஆகும்? காய் அதே 6 மாசம். 10 நாள்ல வந்துருமா? 10 நாள் ஆகாது, அது 1 மாசம் ஆயிரும். பூ எடுத்து 2 மாசம் கூட ஆயிரும். இது நல்ல ஆப்பிள் பழம் மாதிரியே இருக்கு. ஏன்னா அந்த டேஸ்ட் வருமா? ஆப்பிள் பழம் டேஸ்ட் வருமா? அவ்வளவு டேஸ்ட் வராது. இது மாம்பழம் மாதிரியும் இனிப்பாவும் புளிப்பாவும் இருக்கு. இது இதோட பயன்கள் என்னன்னு தெரியுமாக்கா? இது வந்து அதே சுகருக்கு நல்லதுங்கிறாங்க. இந்த மாதிரி கால்வலி இந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து இது தண்ணி தவிர்த்து மாதிரி ஜூஸுக்கு தான் ரொம்ப பயன்படுது. இந்த ஜூஸை சாப்பிட்டா சாப்பாடு கூட கொஞ்சம் கம்மியாகுமோ? அது வந்து அதவா சாப்பிட்டா தான் அந்த மாதிரி. இது வந்து ஜூஸ் தான். நம்ம வாட்டில அப்படியே புடுங்கி கடிச்சு சாப்பிடலாமா? சும்மையும் சாப்பிடலாம், நாட்டு சக்கரை கலந்து சாப்பிடலாம், ஜூஸும் போட்டு சாப்பிடலாம், ஜூஸும் சாப்பிடலாம். அப்ப இது நிறைய அதுக்கு யூஸ் ஆகுது. ஆமா ஆகுது. இப்ப இத இத எடுத்து எப்படி இங்க மத்த பக்கம் வந்து பூரா நட்டுருக்கீங்களே, இந்த இதுல விதை எடுத்து நட்டீங்களா இல்ல நாத்து வாங்கி? இதுல நல்லா பழமா எடுத்து நாத்து மாதிரி முளைக்க வச்சு நாங்க எடுத்து நட்டுருக்கோம். நட்டுருக்கோம். இதுல நல்ல விலை கிடைக்கவும் காடு பூரா நட்டு பாக்கலாம் நட்டுருக்கீங்க. ஆமா. அப்ப இது பரவாயில்லன்னு சொல்றீங்களா? பரவாயில்லதான். முன்னாடி எல்லாம் வந்து மலங்காட்டுல காடுகள்லதான் முளைச்சாங்க. ஆமா, இது அங்கதான் இருந்தது. இப்ப கீழே இதுல 2-3 ரகம் கொண்டு வந்திருக்காங்க. ஒட்டு கட்டி. ஆமா, இதுல 2-3 இருக்குதுங்க. இப்ப இந்த வரிசை வரிசையா இருக்குல்லக்கா, இது எடுத்து ஏதாவது கட்டுவீங்களா? பந்தலா இதெல்லாம் எதுவும் இல்ல. தலையே அதை அரைக்கி விடணுமா? தலையை அரைக்கணும். கும்மலா இருந்தா அடம்பா இருந்தா நம்ம இதெல்லாம் வந்து கணு தலையை மட்டும் எடுத்து விடணும். இது மாதிரி பழுத்த இலைகளை எடுத்து விடணும். இல்லைன்னா அது போய் ரொம்ப அடம்பாயி பந்தல் சாஞ்சிடும். சாஞ்சிடும், வெயிட் ஆயிரும். இது ஒரு நிழலாவும் இருக்குது உங்களுக்கு. தலையெல்லாம் வராது. களை வராது. இப்ப 80 நாள்ல நீங்க இப்ப காய எடுத்து குடுத்துக்கலாம். மார்க்கெட்டுக்கு குடுத்துறலாம். நல்லா விலை கிடைக்குமா? இப்ப ஒரு செடிதான் இந்த காடு ஃபுல்லா பரவிட்டுங்கிறாங்க. ஒரு செடிதான் இவ்வளவு பறந்துருக்கு. அப்ப இந்த ஒரு குலுக்கி வந்து 10 செடி நட்டுருப்பீங்களா? 10 செடி தான் இருக்கு. 10 செடி. ஒரு செடியே 200-300 கிலோ வரல வரும்னு சொன்னாங்க. அப்படி இதாவது 100 கிலோல இருந்து 200 கிலோக்குள்ள நல்ல மகசூல் வர்றது. இப்ப கோடைக்காய் வந்து கம்மி தான். பனிகாலத்துல நிறைய பிடிக்குது. அப்ப ருசி இருக்குமா? அப்ப நல்லா இருக்கு, டேஸ்டா இருக்கு. பனிகாலத்துலயும் நல்ல ருசியா இருக்கும். அப்ப இந்த காய் நட்டா நல்ல லாபம் இருக்கு. பரவாயில்ல. சரிங்க, தரமா.